ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பாத்துட்டு உங்க சேனல் அனைத்து விக்னேஷ். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியோட நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரெல்லாம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடியோட கம்ப்ளீட் மேக்ஸ் செட். சரியா, நான் ஃபர்ஸ்ட் செட் ஸ்டார்ட் பண்றேன், தென் சாப்டர் வைஸும் ஒவ்வொரு சாப்டரா கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா, நோ நீட் டு வரி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஈஸியா 20 க்வெஸ்டினும் கரெக்டா அடிச்சு உங்களால 40க்கு 40 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸ்ல. இதே மாதிரி ரீசனிங்லயும் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே, அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆன இங்கிலீஷ் ஜிஎஸ்ல கொஞ்சம் மார்க் குறைஞ்சா கூட ஈஸியா உங்களால செலெக்ஷன் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜிடியை கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு செட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் சில சாப்டர்ஸ்ல, மற்றபடி மெஜாரிட்டியா இந்த சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்வி வரும். அல்ஜிப்ரா கிடையாது, ட்ரிக்னோமெட்ரி கிடையாது, ஜியோமெட்ரி கிடையாது, இதுல இருந்தெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வராது. சரியா, சாரி. ஸோ என்னென்ன சாப்டர்ல இருந்து எத்தனை எத்தனை க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம்ல ஒரு க்வெஸ்சன், எல்சிஎம் எச்சிஎஃப்ல ஒரு க்வெஸ்சன், பர்சன்டேஜ்ல 3 க்வெஸ்சன் கேட்கறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 4 க்வெஸ்சன் கேட்கறாங்க, எஸ்ஐஎன்சிஐல ஒரு க்வெஸ்சன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 2 க்வெஸ்சன், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 3 க்வெஸ்சன், டைம் அண்ட் ஒர்க்ல 2 க்வெஸ்சன், மென்சுரேஷன்ல 2 க்வெஸ்சன். சில ஷிஃப்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சாப்டர்ல குறைச்சி இன்னொரு சாப்டர்ல வந்து கொஞ்சம் ஒரு க்வெஸ்சனை 2 க்வெஸ்சன் இன்க்ரீஸ் பண்றாங்க. சரியா, அது சில ஷிஃப்ட்டுக்கு மாறுது. பட் நீங்க இத்தனை சாப்டர் பார்த்தா மட்டும் போதும், உங்களால ஈஸியா எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் கிளியரா நீங்க அந்த சாப்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே உங்களால ஈஸியா கிளியர் பண்ணும். அண்ட் க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி 10/1/2023 அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 1 பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 40 and 50? 40க்கும் 50க்கும் இடையில் எத்தனை பகா எண்கள் உள்ளன? ஸோ உங்களோட எக்ஸாம் வந்து தமிழ்லையும் இருக்கு. சரியா, ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் எக்ஸாம் இருக்கு. ஸோ 40க்கும் 50க்கும் உள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பிரைம் நம்பர்ஸ்னா என்ன? ஒரு நம்பர் ஒரு நம்பரால டிவைட் ஆகணும் அண்ட் அந்த நம்பரால டிவைட் ஆகணும். அதாவது ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 3 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன்னா, இது 1வது வாய்ப்பாடில் போகும், அதே மாதிரி 3வது வாய்ப்பாடில் போகும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் 3 வேறு எதுலேயுமே போகாது. இந்த மாதிரி 2 டேபிள்ஸில் போகுதுன்னா அதை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 40லேருந்து 50க்குள்ள 40ங்கிறதே ப்ரைம் நம்பர் இல்லை. சரியா, அது எல்லாத்துக்கும் நிறைய நம்பர்ஸில் போகும். 41ங்கிறது ப்ரைம் நம்பர், 42ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. ஏன், 6 7s are 42 அந்த மாதிரி நிறையா இருக்கு. 43 ப்ரைம் நம்பரா? 43 ப்ரைம் நம்பர் தான். 44 ப்ரைம் நம்பர் கிடையாது. 45ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 5 டேபிள்ஸில் போகும். 46 ப்ரைம் நம்பர் கிடையாது, 2லேயே போகும். 47 ப்ரைம் நம்பரா? 47 ப்ரைம் நம்பர், 3 டேபிள்ஸில் 9 டேபிள்ஸில் எதுலேயுமே போகாது. 48 ப்ரைம் நம்பர் இல்லை, 49ம் ப்ரைம் நம்பர் இல்லை, ஏன்னா 7 × 7 = 49. அதே மாதிரி 50ம் ப்ரைம் நம்பரில் சேராது. ஸோ இதுக்கு நடுவில் இந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். ஸோ 3ங்கிறது ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் க்வெஸ்சன். சரியா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் போகிறேன். 5 bells ஸ்டார்ட் கமன்சிங் டுகெதர் அட் 9 PM. தே ரிங் அட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் 12 seconds, 18 seconds, 24 seconds, 36 seconds அண்ட் 45 seconds. அட் வாட் டைம் டூ த பெல்ஸ் ரிங் டுகெதர் அகைன்? காலை 9 மணிக்கு 5 மணிகள் ஒன்றாக ஒழிக்கிறது. அவை 12 வினாடிகள், 18 வினாடிகள், 24 வினாடிகள், 36 வினாடிகள் மற்றும் 45 வினாடிகள் இடைவெளியில் ஒழிக்கின்றன. எந்த நேரத்தில் மீண்டும் மணிகள் ஒன்றாக ஒழிக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். நீங்கள் சிஜிஎல் கொடுங்க, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் கொடுங்க, இல்லை எம்டிஎஸ் இல்லை ரயில்வேல குரூப் டிஜேன்னு எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் இந்த பெல் சம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இந்த பெல் சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பேஸ் பண்ண கான்செப்ட். சரியா, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, 2 விஷயங்கள் கேட்பாங்க. ஒன்று, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 9 மணிக்கு சேர்ந்து மணி அடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த டைம்ல மறுபடியும் எல்லா மணியும் சேர்ந்து அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்படி இது மாதிரி இல்லை அப்படின்னா, அவங்க வந்து இந்த டைமுக்குள்ள எத்தனை தடவை 1 மணி அடிக்கும் அப்படியும் கேட்கறது வழக்கம் க்வெஸ்சன்ல. சரியா, ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், எத்தனை எத்தனை செகண்ட்ஸ்ல பெல் அடிக்குது அப்படிங்கிறத பாருங்க. இங்க 12 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை, 18 செகண்ட்ஸ், 24 36 45. அதாவது ஒரு ஒரு மணி ஒரு பெல் வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்டுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அடிக்குது.
இன்னொரு பில் பார்த்தீங்கன்னா 18 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு மணி அடிக்குது, இன்னொரு பில் பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு மணி அடிக்குது, நீ எப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா? சேர்ந்து இதோட எத்தனை மணிக்கு ஒன்னா அடிக்குங்கிறது தான் கேள்வி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எல்லா செகண்ட்ஸும் எழுதிட்டு அதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஆன்சர் ஆகலாம். ஸோ பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 2 நம்பர் கொடுத்தா ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிப்பேன் ப்ரோ, 3 நம்பர் கொடுத்தா நான் ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிப்பேன். இது என்ன 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்கு, 5 நம்பருக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு 2 நம்பர் இருக்கு, இப்போ 12, 18 இருக்குன்னா ஈஸியாக இதில் எது பெரிய நம்பரோ அதை அப்படியே ஒவ்வொன்றா மல்டிபிள் செக் பண்ணி ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக நான் சொல்லித்தர மெத்தட் தான். ஆனால் 5 நம்பர் இருக்கு, இந்த 5 நம்பருக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேற வழியில் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சரியா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த நம்பர் எல்லாத்தையும் ப்ரைம் நம்பர்ஸ் வர மாதிரி பிரிக்கணும். சரியா? ஸோ நான் பொறுமையாக டைம் எடுத்தே சொல்கிறேன். இப்போ 12 இருக்கு, 18 இருக்கு, 24 இருக்கு, 36 இருக்கு, 45 இருக்கு. சரியா? இது எல்லாத்தையும் ப்ரைம் நம்பர்ஸ் வர மாதிரி எப்படி பிரிக்கணும்? இதை 3 × 4 சொல்லாமா, ஆர் 4 × 3 சொல்லலாம். ஸோ 4ங்கிறது என்ன, 2² × 3 இப்படி இதை பிரிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி பிரிக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்க்கு அதோட பவர் வரா மாதிரி பிரிக்கணும். இதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரியா? அடுத்து 18 எப்படி பிரிக்கலாம்? 9, 2 நீங்கள் உடனே சொல்லலாம். 3 × 6 கூட பண்ணலாமே இப்போ. கரெக்ட் தான். இப்போது 3 × 6 பிரிங்க, 3 × 2 பிரிக்கணும். இதே 9 × 2 பிரிங்க, 3² × 2 பிரிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பிரிங்க. அப்போது இதனால் 3² × 2 பிரிக்கலாம். அடுத்து 3² × 5 இந்த மாதிரி பிரிக்கலாமா? தென் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 இருக்கு. சரியா? இந்த 2 கண்டுபிடிக்கிறதுக்குமே நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கை கத்துக்கோங்க. எல்சிஎம்னா லீஸ்ட், ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட். ஸோ ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது, எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நீங்க லீஸ்டுக்கு ஆப்போசிட்டா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். லீஸ்டுக்கு எப்பயுமே ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், ஹையஸ்ட்டுக்கு எப்பயுமே லோயஸ்ட் பவர் எடுக்கணும். சரியா? இந்த ட்ரிக்கு மறந்துடாதீங்க. இது கான்செப்டுவலாக சொல்லுவேன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சாப்டரில் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ அது டீட்டெயிலாக வேண்டாம். சரியா? வீடியோ ரொம்ப பெருசாகும். ஸோ இந்த மாதிரி பவர் வர மாதிரி பிரிக்கிறீங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறீங்க. எல்சிஎம் கேட்டால் லீஸ்ட் கேட்டால் ஹையஸ்ட் பவர் எடுக்கிறீங்க, ஹெச்சிஎஃப் கேட்டால் லோயஸ்ட் பவர் எடுக்கிறீங்க. ஓகேவா? கிளியர் ஆகிடுச்சா? சரிங்க. இப்போது இதில் 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவரை நீங்கள் எடுக்கணும். 2க்கு இதில் எது ஹையஸ்ட் பவர் இருக்கு? 2³. அப்போ 2³ எடுத்துக்கோங்க. இன்டூ அடுத்து 3க்கு எது ஹையஸ்ட் பவர்? 3க்கு எது ஹையஸ்ட் பவர்? 3² தான். சரியா? 5க்கு எது ஹையஸ்ட் பவர்? வெறும் 5 மட்டும். ஸோ 2 × 4, 4 × 8, 3 × 3, 9, தென் 5. சரியா? தென் 5 × 40, 40 × 9, 360. ஸோ என்னோட ஆன்சர் என்ன, எல்லாமே செகண்ட்ஸில் இருக்கிறதுனால இங்கேயும் செகண்ட்ஸில் தான் வரும், 360 செகண்ட்ஸ். அப்போது காலையில் 9 மணிக்கு இந்த பெல் அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் 360 செகண்ட்ஸ் கொடுத்து தான் அடுத்த தடவை ஒன்றா அடிக்கும்னு அர்த்தம். 360 செகண்ட்ஸை எத்தனை நிமிஷம்னு சொல்லலாம், டிவைடட் பை 60 பண்ணணும். ஏன்னா 60 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு நிமிஷத்தில். ஸோ அடுத்து 6 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த மணி அடிக்கும். அப்போ 9 மணிக்கு அடிச்சதுன்னா 9:06 திருப்பி 1 அடிக்கும். 9:06 ஆப்ஷன் டிலே. ஸோ இந்த மாதிரி கேள்வி ரொம்ப முக்கியம். உங்களோட எக்ஸாம்ல நான் நிறைய பார்த்தேன். ஓகேவா? சாப்டர் வைஸ் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் போறேன். ஏ ஸ்பெண்ட்ஸ் 45% ஆஃப் இஸ் சேலரி ஆன் ஃபுட் அண்ட் டொனேட்ஸ் 5% ஆஃப் இஸ் சேலரி ஆன் ஓல்டேஜ் ஹோம்ஸ். இஃப் ஹி ஸ்பெண்ட் ₹20,500 ஆன் ஃபுட் அண்ட் ஓல்டேஜ் ஹோம்ஸ், தென் வாட் வில் பி த சேலரி ஆஃப் ஏ? ஏ தனது சம்பளத்தில் 45% உணவுக்காகவும் தனது சம்பளத்தில் 5% முதியோர் இல்லங்களுக்கும் வழங்குகிறார். அவர் 28,800 ரூபாய் உணவு மற்றும் முதியோர் இல்லங்களில் செலவழித்தால் பிறகு ஏவின் சம்பளம் என்ன?
ஸோ இந்த மாதிரி கேள்வி இருக்கும். அதாவது ஒருத்தவங்களோட சம்பளத்தில் வந்து இத்தனை சதவீதம் இதுக்கு, அத்தனை சதவீதம் அதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் ரெண்டு வகையான கேள்வி உண்டு. ஒன்று, ஒருத்தர் சம்பளத்தில் 50% வாடகை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னும் நான் க்வெஸ்சனுக்கு போல, சரியா 50% வாடகை, சரியா 20% அவர் பெட்ரோலுக்கு, 10% அவரோட ட்ரெஸ்ஸுக்கு, இப்படியெல்லாம் செலவு பண்ணுறாரு, இப்படி கொடுத்துருவாங்க. இன்னொரு க்வெஸ்சன், இன்னொரு டைப்பில், இது டைப் ஒன்று எடுத்துக்கோங்க, இது டைப் டூ. இன்னொரு சில க்வெஸ்சனில் ஒருத்தர் அவரோட சம்பளத்தில் 50% வாடகைக்கு கொடுத்துட்றாரு, வாடகைக்கு போக மீதியில 20% பெட்ரோல் போடுறாரு, இந்த பெட்ரோலுக்கும் போக மீதி இருக்கிறதுல 10% ட்ரெஸ் வாங்குறாரு இப்படின்னு ரிமைனிங்ல சொல்லி பிரிப்பாங்க. இங்க எப்படி தனித்தனியா 50% ரெண்டு, 20% பெட்ரோல், 10% ட்ரெஸ், இது ஒரு டைப்பு. ஆல்ரெடி செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதுல 20, மிச்சம் இருக்கிறதுல 10% அப்படின்னு ரிமைனிங் சொல்லுவாங்க. இதுல இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் போடலாம். இந்த டைப் கொஞ்சம் கான்செப்டுவலாக இருக்கும், கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் தான் இந்த க்வெஸ்சன். ஸோ ரொம்ப ஈஸி, இது வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த சம்பளத்தில் 45% சாப்பாடுக்கும், 5% முதியோர் இல்லத்துக்கும் போயிடுது. அப்போது மொத்த சம்பளத்தில் 50% செலவு பண்ணிடுறாரு, மொத்த சம்பளத்தில் 50% செலவு பண்ணிடுறாரு. அந்த செலவு பண்ணுறது தான் இந்த 28,500. ஸோ 28,500 பாதி சம்பளம். அப்போ முழு சம்பளம் இன்னொரு 28,500 இதில் கூட்டுங்க. அப்போ என்ன ஆகும், 28,500 × 2, 57,000. ஆப்ஷன் சி. ஸோ கேள்வி ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த ரிமைனிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறும், ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பர்சன்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. யூடியூப்பில் என்னோட பர்சன்டேஜ் கம்ப்ளீட் கிளாஸ் பாருங்கள், எல்லாமே இருக்கும், ரேஷியோ இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ சொல்ல, யாருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் ₹95,000 அண்ட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 75,000. இஃப் இஸ் இன்கம் இன்க்ரீஸ்டு பை 18% அண்ட் தி எக்ஸ்பெண்டிச்சர் பை 12%, தென் வாட் வில் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் சேவிங்ஸ்? ஒரு நபரின் வருமானம் ₹95,000 மற்றும் அவரது செலவு 75,000, அவருடைய வருமானம் 18% செலவு 12% அதிகரித்தால் அவருடைய சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும், சரியா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, பொதுவா இன்கம்ங்கிறது என்னது? ஸோ இன்கம்னு ஒன்று வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், செலவு பண்ணுவோம், மிச்சத்தை சேவிங்ஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ அதுதான் இங்கே கேள்வி. ஸோ அவரோட இன்கம் என்ன, 95,000, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, 75,000, தென் சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறது கேள்வியில். வருமானம் அதிகரிக்குது, செலவும் கொஞ்சம் அதிகரிக்குது, அப்போ சேமிப்பில் எவ்வளோ அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போது சேமிப்பில் எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்குங்கிறது கேள்வி. ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே கேள்வி இந்த மாதிரி எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இன்னமும் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதே எவ்வளோ ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இருக்கிறத நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி போடணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ சதவீதம் ஏறி இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது தேவையில்லை, சரியா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் 30, இதில் 30 நான் அப்படியே கட் பண்ணிட்டு 519 ஆர் 515 ஆர் இப்படி கேள்வியாக மாற்றிக்கலாம், சரியா? ஏன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. இதே அவர் சேமிப்பில் எவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேமிக்கிறாருன்னு அசல் ரூபாவே கேட்டிருந்தா இந்த மாதிரி அப்ரோச் நீங்கள் போகக்கூடாது. ஆனால் பர்சன்டேஜில் கேட்கும்போது இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஏன், 95,000 to 18% கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம், ஆனால் என்னால் 19 ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 19 கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட இங்கே 2 0, இங்கே 2 0 சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போது கேள்வியை நான் எப்படி மாத்திட்டேன், 1900 சம்பளம் மாதிரியும், 1500 அதில் செலவு பண்ணுற மாதிரியும் மாத்திட்டேன். இப்போ என்ன சொல்றாங்க, வருமானம் வந்து 18% அதிகரிக்குது, சரியா? அப்போ 1900 18% அதிகரிச்சுதுன்னா 1900 10% 190, 20% 380. ஸோ 380 38 கழிங்க, 380 38 கழிச்சிங்கன்னா 342. இதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ அவரோட சம்பளம் 342 ஏறுது. சரி, அடுத்து செலவு என்ன,
செலவு 12% அதிகரிக்குது. 1500 10% 150, 1% 15. ஸோ 150 பிளஸ் 30 வருமா, அப்போ 180 செலவுல அதிகரிக்குது. ஓகேவா? சரி, அப்போ ஏற்கனவே என்ன ஆயிருக்கும், 1900 சம்பளம், 1500 அதுல செலவு பண்ணிட்டாரு, அப்ப எவ்வளவு சேமிச்சிருப்பாரு, மீதி இருக்கிற 400. ஓகேவா? மீதம் இருக்கிற 400 சம்பாதிக்கிறாரு, சாரி சேமிக்கிறார். அப்போ இதுல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. சம்பளத்துல 342 ஏறி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி செலவுல 180 அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த 342 தானே இந்த 180 மைனஸ் ஆகும், அப்பதானே அவர் எவ்வளவு சேமிச்சாருங்கிறது தெரியும். ஸோ 2 14 8 6 தென் 2 11 அப்போ 162 அவர் எக்ஸ்ட்ராவா இப்போ சேமிச்சிருப்பாரு. ஸோ 162 எக்ஸ்ட்ராவா சேமிச்சிருக்காரு, எதுல இருந்து, 400 இருந்து இன்டூ 100. ஏன்னா பர்சன்டேஜ் இருக்காரு, 00 00 கட்டு, 4 4 16 0.5%. 40.5 ஆப்ஷன் டி. ஸோ நான் உங்களுக்கு கான்செப்டுவலா சொல்றதுனால தான் நான் இவ்வளோ நேரம் சொல்றேன், இல்லைன்னா இந்த கொஸ்டின் டக் டக்குன்னு மைண்ட்லயே கூட ஈஸியா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். த பாப்புலேஷன் ஆஃப் பியர்ஸ் இன் அ சிட்டி has been growing at 3% per year. If the present population of bears in the city is 21,218, what was the population of bears 2 years ago? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நகரத்தின் கரடிகளின் எண்ணிக்கை 3% அதிகரித்து வருகிறது. நகரத்தின் தற்போது கரடிகளின் எண்ணிக்கை 21,218 என்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கரடிகளின் எண்ணிக்கை என்ன? சரியா? ஸோ பிஃபோர் ஆஃப்டர் இல்லையா, ரெண்டு கான்செப்ட். இந்த மாதிரியான க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3% இருக்கு. ஸோ 3% நம்ம எப்படி பண்ணாலும் கேன்சல் பண்ண முடியாது. 100 நம்ம ஆட் பண்ணால் கூட 103/100 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பயுமே பிஃபோரை இங்கேயும் ஆஃப்டரை இங்கேயும் வைங்க. பிஃபோரை எந்த பக்கமும் ஆஃப்டர் எந்த பக்கமும் வைங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பிஃபோர் தான் கேட்டிருக்காங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்கிறது தான் கேள்வி, ஆஃப்டர் கொடுத்துட்டாங்க இதுதான் இல்லையா. அப்போ பிஃபோர் இன்டூ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் போட்டு இங்கே ஆஃப்டர் போடுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பி இன்டூ ஒவ்வொரு வருஷமும் 3% அதிகரிச்சிருக்கு, சதவீதம்னாலே டிவைடட் பை 100. அப்போ 100 இன்னும் 3 கூட்டிட்டீங்கன்னா 103/100, அதுவே 2 வருஷம் நடந்திருக்கு. ஸோ இன்னொரு 103/100, அதுதான் எதுக்கு ஈக்குவல், இந்த 21,218. ஸோ 101,218 கேன்சல் பண்ணி பாருங்க, பெரிய விஷயம் தான், ஆனாலும் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ 103 இதை கேன்சல் பண்றேன். 103 2 சார் 206 ரிமைனிங் 6 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 618 ஆகும். 103 × 6 போட்டிங்கன்னா 618, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 0, இங்கே ஒரு 6 வரும். ஸோ 103 × 2 சார் அழகாக போதா? அப்போ பிஃபோர் என்ன பாப்புலேஷனாக இருக்கும், அந்த கரடியோட பாப்புலேஷன் இங்கே ஒரு 2, இங்க ஒரு 00, இங்க ஒரு 00, இங்க போய் இன்டூ ஆகுமா? ஸோ இங்க ஒரு 00, இங்க ஒரு 00, அப்போ 20,000 இருந்திருக்கு. ஆப்ஷன் டி. இதுவுமே உங்களால மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும், கான்செப்ட்ல கிளியரா இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இப்படி போடுவோம்ல ஸ்கூல்ல, இதெல்லாம் கட் பண்ணுங்க. ஓகே, செலெக்ஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் இந்த மெத்தட்லாம் இருக்கா. ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறேன். மோகன் இஸ் செல்லிங் எ டேபிள் at rupees 2,832, if his profit is 18%, what is the cost price of the table? Mohan ஒரு மேஜையை ரூபாய் 2,832 விற்கிறார், அவரது லாபம் 18% என்றால் மேஜையின் அடக்க விலை என்ன? ஓகேவா? எப்பயுமே நான் சொல்லுவேன், என்னோட வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் சிபி இஸ் ஆல்வேஸ் 100%. ப்ராஃபிட்டாக இருந்தால் இதிலிருந்து ஆட் ஆகும், லாஸாக இருந்தால் இதிலிருந்து மைனஸ் ஆகும். அப்போ 18%ங்கிறது ப்ராஃபிட், அப்போ இதிலிருந்து 18% ஆட் ஆகும் எஸ்பிக்கு, எஸ்பி அப்போ 118%. ஸோ அப்போ நான் 118 × 100 அப்படின்னு போடுறேன்னா, இதை நான் 59 × 50 அப்படின்னு எழுதலாம். அப்போது இங்கே எனக்கு 59 வந்தது என்னது, செல்லிங் ப்ரைஸ். இங்கே 50 வந்திருக்கிறது என்னது, காஸ்ட் ப்ரைஸ். இவங்க செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டாங்க, விற்பனை விலை 2,832 இவங்க கொடுத்துருக்கிறது தான் எனக்கு இங்கே 59 வந்திருக்கு. எனக்கு 50 என்னன்னு தெரியும், சரியா? ஸோ 59 கேன்சல் பண்ணி பாருங்க. 59 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக இது நீங்கள் 16 எடுத்தீங்கன்னா கூட
ஃபிஃப்டி சிக்ஸ்டின்னு எடுத்தீங்கன்னா கூட சிக்ஸ்டி இன்டூ ஃபோர் ஃபோர் சார் டூ ஃபார்ட்டி இல்லையா, ஃபோர் சார் டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி நைன் இன்டூ ஃபோர் சார் சிக்ஸ் ரிமைனிங் த்ரீ டூ தேர்ட்டி சிக்ஸ். ஸோ டூ தேர்ட்டி சிக்ஸ்னா ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி செவன், ஸோ ஃபோர் செவன்ட்டி டூ. ஃபிஃப்டி நைன் இன்டூ எயிட் சார் ஃபோர் செவன்டி டூ. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், மைண்ட்லேயே யோசிப்பேன். ஃபிஃப்டி நைன் இன்ட்டு ஃபோர் சார் போச்சு, ரிமைனிங் எயிட் சார் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ என்னோட ஆன்சர் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் ஃபார்ட்டி ரிமைனிங் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர். ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவர் டேபிளை வாங்கியிருப்பார் ஆப்ஷன். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ரொம்ப அருமையான கேள்வி, இந்த மாதிரி கேள்வி நான் நிறைய பார்த்தேன் உங்களோட ஜிடியில். எ ஷாப்கீப்பர் அலோஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆன் இஸ் ஆர்டிகல்ஸ் and still makes a profit of 20%. How much cost price does shopkeeper pay for an article whose marked price is rupees 2400? ஒரு கடைக்காரர் தனது பொருட்களுக்கு 40% தள்ளுபடி வழங்குகிறார், இருப்பினும் அவருக்கு 20% லாபம் கிடைக்கிறது. பொருளின் குறிக்கப்பட்ட விலை 2400 எனில் பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, சரியா? எப்படி? ஒன்று மார்க்டு ப்ரைஸ், அதாவது ஒரு பொருளில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்களே அந்த ரேட்டை கொடுத்துட்டு அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அடக்க விலை என்ன அப்படி கேட்பாங்க. இல்லைன்னா பொருளோட அடக்க விலையை கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கரில் ஓட்டின மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு நடுவில் நாங்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ லாபம் வருதுன்னு கொடுப்பாங்க, இல்லை இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து இவ்வளோ நஷ்டம் வருதுன்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை மைண்ட்லேயே எந்த திங்கிங்கும் இல்லாமல் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது என்னென்னா, எப்பயுமே இந்த மாதிரி அப்ரோச்சில் ரெண்டு தான், ஒன்று சிபி இருக்கும் இன்னொன்று எம்பி இருக்கும். இது ஒரு டைப், தனி டைப் ப்ராஃபிட் அனாலிசிஸ். எப்பயுமே கொடுக்கப்படுற டிஸ்கவுண்ட்டை சிபியிலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க, அதே மாதிரி லாபமாக இருந்தால் எம்பியோட ஆட் பண்ணிடுங்க, நஷ்டமாக இருந்தால் எம்பியோட மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான், ஆன்சரே வந்துடும். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே நமக்கு சிபி 100%. அப்போது எம்பின்னு வரும்போது அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ, சாரி இங்கே லாஸோ, சரியா? அப்போ இப்போ கொஸ்டினை ஈஸியாக உங்களால் மாற்ற முடியும். இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40%. நான் என்ன சொன்ன டிஸ்கவுண்ட்டை சிபியோட மைனஸ் பண்ணணும், அப்போ என்ன வந்துடும், 60. இந்த ஒரு ரேஷியோ போட்டு எம்பியும் ப்ராஃபிட்டோட ஆட் ஆகும், ப்ராஃபிட்டில் ஆட் ஆகும். ஸோ இங்கே என்ன வந்துடும், 120, சரியா? இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட ரேஷியோ எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை, 1:2, சரியா? அப்போ என்ன, இது சிபி ரேஷியோ, இது எனக்கு எம்பி ரேஷியோ. எம்பி இங்கே கொடுத்துட்டாங்க, எனக்கு ரெண்டுன்னு கொடுத்தது தான் இங்கே 2400. அப்போ என்ன ஆயிருக்கு, இன்டூ 12 போட்டிருக்காங்க, 00 போட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 × 12 00 நான் போட்டேன்னா டைரெக்டாக 1200 ரூபா ஆப்ஷன் டி. ஸோ ட்ரிக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ அந்த கொஸ்டனுக்கு நீங்கள் சிரமப்படவே வேணாம், அது பர்டிகுலராக இந்த டைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே கேள்விதான், அதே கான்செப்ட் வச்ச கேள்வி தான், சரியா? ஒரு சின்ன சேஞ்ச் இதில், எ டீலர் அலௌட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஆன் மார்க்ட் ப்ரைஸ் ஆஃப் ருபீஸ் 72,000 ஆன் அன் ஆர்டிக்கல் அண்ட் இன்கர்ட் அ லாஸ் ஆஃப் 10%. வாட் டிஸ்கவுண்ட் ஷுட் இ அலோவ் ஆன் த மார்க்ட் ப்ரைஸ் ஸோ தட் இ கெயின்ஸ் ருபீஸ் 440 ஆன் தி ஆர்டிக்கல்? ஒரு டீலர் குறிக்கப்பட்ட விலையில் 20% தள்ளுபடியை அனுமதித்தார், இதனால் அவருக்கு 10% இழப்பு ஏற்பட்டது. பொருளின் குறிக்கப்பட்ட விலை 72,000 ரூபாய், அதே பொருளில் 440 ரூபாய் லாபம் பெற அவர் குறிக்கப்பட்ட விலையில் என்ன தள்ளுபடியை அனுமதிக்க வேண்டும்? சரியா, உங்களுக்கு கேள்வி கிளியராக புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு ஒரு பொருளை போய் வாங்குறீங்க, அந்த பொருளை ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கிற எம்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 72,000, சரியா? ஸ்டிக்கரில் 72,000 ஒட்டியிருக்கு. நீங்கள் போய் அதை வாங்கும் போது கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்பீங்க. டிஸ்கவுண்ட் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் 20% டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு கடைக்கார சொல்கிறார். அந்த 20% அவர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுனால அவருக்கு 10% லாஸ் ஆகும். ஓகேவா? இது ஒரு கேஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த நஷ்டம் இல்லாமல் 440 ரூபா எக்ஸ்ட்ரா லாபமே வேணும்னா அந்த கடைக்காரர் ஸ்டிக்கரில் ஓட்டின விலையிலேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டை கொடுக்கணும்? கண்டிப்பாக அந்த 20 விட ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு அந்த 440 ரூபா லாபம் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு பிரமாதமான கேள்வி. இதுக்கும் நிறைய அப்ரோச் இருக்குது. சிம்பிளான அப்ரோச் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்தோம்ல, இந்த எம்பி சிபி ரேஷியோ,
அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிபி ஈஸியாக கிடச்சிரும். சரியா, சிபி ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அடக்க வேலை, அந்த வியாபாரிக்கு அடக்க வேலை, இப்போ வாங்கின அந்த பொருளோட சிபி தெரிஞ்சிருச்சு அடக்க வேலை, அதுலேருந்து 440 ரூபா கூட்டுங்க, அதையும் இந்த ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு. சரியா, இதுதான் ஈஸியான அப்ரோச். ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், டைரெக்டாக பண்ணுங்கள். இப்போ இதில் தானே எல்லா கான்செப்டும் சொன்னேன், இதை கொஞ்சம் டைரெக்டாக பண்ணலாம். சிபியில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராரு, 20%, அப்போது 80 வந்துடும். இங்கே எம்பியில் எவ்வளோ லாஸ் ஆகுது, 10% லாஸ் ஆகும், அப்போ 90 ஆயிரும். ஓகேவா, இப்போது இது சிபி, இது எம்பி. ஓகே, ஸோ இந்த 90 தான் இங்கே 72,000 மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, × 800 பண்ணியிருக்காங்க, இங்கேயும் × 800 பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது, 64,000, அப்போ அடக்க வேலை. அதில் 440 ரூபா லாபம் பார்க்கணுன்னா 64,440 அவர் விற்கணும். ஸோ ஸ்டிக்கரில் 72,000 போட்டு 64,440 விற்கணும். ஸோ இதில் அவர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், 5,560 இந்த ஒரு 2,000. ஸோ 7,560 ரூபா கம்மி பண்ணணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். எதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஸ்டிக்கரில் ஓட்டின விலையான இந்த 72,000 × 100. ஸோ 00 கட், 100 கட், 72 ஒன்ஸ் ஆர் 72. சரியா, ரிமைனிங் 3 இருக்கு. ஸோ இது ஒரு 0.5 ஸ்டார் போகும். அப்போ ஒரு 10.5% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அந்த லாபம் வரும், ஆப்ஷன் சி. ஸோ கேள்வி எப்படி புரியுது அப்படின்னு பாருங்க. சப்போஸ் நான் சொல்றது நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவும் புரியும். அப்படி இல்லை, ஓகே, உங்களுக்கு ரொம்ப டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம கோர்சஸும் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்ரம் 0 லெவல்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் நீங்க அதிலே கத்துக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறேன். திவ்யா பாட் அ கார் ஃபார் ₹3,50,000 அண்ட் சோல்ட் இட் ஃபார் ₹4,35,000. வாட் இஸ் அ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? திவ்யா ₹3,50,000 ஒரு கார் வாங்கி அதை 435,000 விற்கிறார், அவளுடைய சதவீத லாபம் என்ன? சரியா, ஸோ இது ரொம்ப ஈஸி க்வெஸ்சன். இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் டைரக்ட் க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போது இதில் பாருங்களேன், இது அடக்க விலை, இது வித்த விலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கூட அடிக்கலாம், இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு தான் கொடுக்குறது. ஸோ இது வாங்கின விலை, இது வித்த விலை, எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்து இதை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். சரியா, ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதை நீங்களே சால்வ் பண்ணி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 9th க்வெஸ்சனோட ஆன்சரை யார் கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன். இன் ஹவு மச் டைம் புட் ₹80,000 அமௌண்ட் டு ₹1,17,128 அட் 10% பர் ஆனம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி. ₹80,000 தொகை 10% வட்டி விகிதத்தில் ₹1,17,128 தொகையாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல விடுறாங்க, கூட்டு வட்டிக்கு பணம் தராங்க. 80,000 ரூபா அசல் தொகை, 80,000 ரூபா அசல் தொகை 1,17,128 ரூபாவாக மாறுது, வருஷத்துக்கு 10% வட்டி அப்படின்னா எத்தனை வருஷத்துல இது சாத்தியங்கிறது கேள்வி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்க, கொடுக்கப்பட்ட பிரின்சிபலையும் அமௌண்ட்டையும் எழுதிக்கோங்க. அசல் வந்து 80,000, அமௌண்ட் வந்து 1,17,128. சரியா, ஸோ இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன்னு வைங்களேன், இது 8 போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி, 8 டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, ஒரு நம்பர் 8 போகுதுன்னா ஃபுல் நம்பரை செக் பண்ணுவோம்னா, கடைசி 3 ஸ்தானத்தை செக் பண்ணுங்க, அது 8 போச்சுன்னா அந்த நம்பரே போகும். இது 8 போகும், இது 8 போகுமா, 8, 1, 8, 8, 6, 48. ஸோ ரெண்டுமே போகும். இது என்ன வந்துடும், 10,000. இது என்ன வந்துடும், 8 ones are 8, 3, 8, 4, 32, ரிமைனிங் 5, 51, 8, 6 are 48, 8, 4, 32, 1, 7. சரியா, ஸோ இந்த மாதிரி இயர் கேட்குறாங்களே, இந்த மாதிரி இயர் கேட்குற எல்லா க்வெஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் கேன்சல் பண்ண அப்புறம் ஏதோ ஒரு நம்பரோட பவர், ஏதோ ஒரு நம்பரோட பவராக தான் இது இருக்கும், கேன்சல் ஆன நம்பர். இப்போ இங்கே பாருங்களேன், 10 to the power 4 பண்ணிங்கன்னா தான் 10,000. அதே மாதிரி 11 to the power 4 பண்ணிங்கன்னாதான் இந்த 14,641. ஸோ எதுக்குமே இந்த மாதிரி காம்பவுண்ட் க்வெஸ்சன் எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் ஒரு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பவர் இருக்கும், அந்த பவர் தான் உங்களோட ஆன்சர். ஸோ 4 வருஷத்தில்
இந்த அசல் தொகை வந்து இந்த தொகையை தரும், வட்டியோட சேர்த்து அமௌண்டா. ஓகே, ஆப்ஷன் டி. ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறேன். வாட் இஸ் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் 6, ரூட் 8, ரூட் 21? ஸோ ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஏகப்பட்ட கேள்வி பார்த்தேன் நான். ப்ரொபோர்ஷன்ல மட்டுமே ஒரு 20-30 க்வெஸ்சன் நான் பார்த்தேன். தனியா சாப்டர்ஸ் கவர் பண்ணும்போது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன், சரியா? ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா என்ன? இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா வர்றது இல்லையா, அடுத்து என்னங்கிறதான் கேள்வி. இப்போ ரூட் 6, ரூட் 8, ரூட் 21, அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன, இதான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்று, இதுலேருந்து இந்த நம்பருக்கு போகும்போது எதால இன்டூ பண்ணீங்களோ அதையே இந்த நம்பரோட இன்டூ பண்ணீங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். ஓகேவா, இது ஒரு அப்ரோச். இது சாதாரண நம்பருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,4,8 இப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். 2 இன்ட்டு என்ன போட்டால் 4 இன்ட்டு 2. அப்போ 8 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இதுக்கு போயிடலாம், சரியா? இது நார்மலாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்தா ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ரூட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எது பெஸ்ட் மெத்தடாக இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் ஏனோ, இதை நான் பீனோ இப்படி தான் எழுதுவாங்க ஆக்சுவலி, சரியா? இதை நான் சீனோ, இதை நான் டீனோ எடுக்கிறேனா, இதனோட ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், எப்பயுமே இந்த ஏடி இந்த பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும், சரியா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு லாஸ்ட் நம்பர் இந்த மிடில் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை நான் எப்படி சொல்லலாம், ரூட் 6 இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 8 இன்டு ரூட் 21. அப்போ எனக்கு எக்ஸ் வேணும்னா ரூட் 8 இன்டு ரூட் 21 டிவைடட் பை ரூட் 6. ஸோ இதை எவ்வளோ எவ்வளோ சின்னதாக பிரிக்க முடியுமோ பிரிங்க. ஓகேவா, இப்போ இங்கே நான் இந்த ரூட் 8-ஐ எப்படி பிரிக்கலாம், ரூட் 8-ஐ எப்படி பிரிக்கலாம்னா ரூட் 4 இன்டு 2 பிரிக்கலாம். அப்போ ரூட் 4 உள்ளேருந்து வெளியே வரும்போது 2 ஆகிடும், ஏன்னா 4க்கு ரூட் இருக்குது, ரூட் 4 வந்து 2. அப்போ இதை நான் 2√2 சொல்லலாம் இன்டூ, இதை நான் √21 √3 × √7 பிரிக்கலாமா? √3 × √7 மல்டிப்ளை பண்ணினா √21. அதே மாதிரி கீழே இந்த √6-ஐ √3 × √2 நான் சொல்லலாம். ஸோ இந்த √3க்கு இந்த √3 கட்டு, இந்த √2க்கு இந்த √2 கட்டு. அப்போ எக்ஸ் என்ன வருது, 2√7, ஆப்ஷன். ஸோ ரெண்டு அப்ரோச் சொல்லிட்டேன், எங்கே எதை யூஸ் பண்ணணுமோ அங்கே அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன். எக்ஸ் பாட் 40 பென்சில்ஸ் ஃபார் டோட்டல் ஆஃப் ருபீஸ் 180 அண்ட் பாட் 2 dozens ஆஃப் பென்ஸ் ஃபார் ருபீஸ் 180. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் 1 pen and 1 pencil. ஸோ ரொம்ப பேசிக் க்வெஸ்சனு, ரொம்ப பேசிக் க்வெஸ்சன், ஒன்றுமே இல்லை இதில். 180 ரூபாக்கு 40 பென்சில் வாங்குறாங்க ஒரு பக்கம், 180 ரூபாக்கு 2 dozen, 24 பென் வாங்குறாங்க. இது பென்சில், இது பென். ஸோ இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி இதில் இருக்கிற வித்தியாசத்தை கேட்குறாங்க. ஸோ இதை நான் பண்ணலை, ரொம்ப பேசிக் க்வெஸ்சன், நீங்களே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 9th question and 12th question. ஓகே, 13th question போகலாம். இஃப் 5x-2y = 2, x-2y = 9:17, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 9x/13y. அப்போது டெஃபினட்டாக நான் ஒன்று பண்ணணும், என்னது, எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சரியா? நம்ம எல்லாருமே இந்த மாதிரி க்வெஸ்சனை ஸ்கூலில் இருந்தே பண்ணிட்டு வந்திருக்கோம், சரியா? அதாவது இந்த மாதிரி 5x-2y / x-2y = 9/17 இப்படி நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை கிராஸ் மல்டிப்ளை, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 9x-18y = 17 × 5 = 85x-34y. கரெக்டு தான், தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி யோசிக்காதீங்கன்னு சொல்லுவேன், சரியா? ஸோ இதை கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிங்க, அட்வான்ஸாக திங்க் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வரும், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்தால் 85-9 = 76, 34 இங்கே +34 வந்துடும். ஸோ அது ஒரு 16y. அப்புறம் எக்ஸ் ஒரு பக்கம், ஒய் ஒரு பக்கம் வச்சிட்டிங்க அப்படின்னா 16 × 76 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 4 = 16, 4 = 19. அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 19. தப்பாக சொல்லலை, சரியா? பட் ஒரு எஸ்எஸ்சி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஓகே, இது கரெக்டு தான், கரெக்ட் இல்லை நான் சொல்ல மாட்டேன், அட்வான்ஸாக யோசிங்க, இதை அழிச்சிடுறேன், அட்வான்ஸாக யோசிங்க. அட்வான்ஸாக என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி எப்படி மல்டிப்ளை ஆகும்னா,
இந்த கிட்ட கிட்ட இருக்கிற நம்பரும் தூர தூரம் இருக்கிற நம்பரும் தான் எப்பயுமே மல்டிப்ளை ஆகும். எப்படி? அதாவது இதை ஃப்ராக்ஷனாக எடுத்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணீங்க, அந்த நைனோட தான் இதை இன்டூ பண்ணீங்க, அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இருந்தால் ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற நம்பரும் தூர தூரம் இருக்கிற நம்பரும் தான் மல்டிப்ளை ஆகும். அப்போ எதுக்கு அந்த ஸ்டெப்பு? மைண்டில் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இதை பண்ணுறேன்னா இங்கே 9x பண்ணுவேன், இங்கே 17 × 5 = 85x பண்ணுவேன். எப்படி? இங்கே எக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் பாருங்கள், இங்கே 9x இருக்கும், இங்கே 85x இருக்கும். அப்போ இப்பயே பண்ணுங்களா, 85x மைனஸ் 9x என்னது? 85x மைனஸ் 9x என்னது? 76x ஈக்குவல் டு. ஸோ இங்கே வரும்போது அடுத்து ஒய் பண்ணுவீங்க. 9 × 2 என்ன? 18y. 17 × 2 என்ன? 34y. ஸோ 34 − 18 என்ன? 34 − 18 என்ன? 16y வந்துருச்சா? இப்போ x/y என்ன? 16/76. அதையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னா 4/19. ஸோ அங்கே நான் வளவலன்னு ஸ்கூல் மெத்தடில் போட்டேன், இங்கே மைண்டில் போட்டேன். அதுதான் பவர் ஆஃப் மைண்ட். குயிக்காக ஆன்சர் வரும். இப்போ இதை வச்சு இந்த எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, அப்படியே டேரெக்டாக பண்ணுங்க பார்க்கலாம். 9x என்ன? 9 × 4 = 36. தென் 19 × 13 என்ன? இதை கூட நீங்கள் பெருசாக பண்ண வேணாம், இங்கே ஆன்சர் வந்துருச்சு, 36/247. ஓகே. ஸோ இந்த 13th க்வெஸ்சன் பர்டிகுலராக சொல்கிறேன். ஓகே, நான் எப்படி யோசிப்பாங்கிறதையும் சொன்னேன், பொதுவாக எப்படி பேப்பர் அண்ட் பெனில் போடுவோங்கிறதையும் சொன்னேன். எந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அண்ட் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சூப்பரான ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் க்வெஸ்சன். எ பர்சன் ரைட்ஸ் பைசைக்கிள் ஆன் 4 different வேஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன். டிட்டர்மைன் த ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் திஸ் ஹோல் ஜேர்னி. ஒருவர் இலக்கை அடைய 4 வெவ்வேறு வழிகளில் சைக்கிள் ஓட்டினார். இந்த முழு பயணத்தின் போது சராசரி வேகத்தை தீர்மானிக்கவும். நல்ல க்வெஸ்சன், பெருசெல்லாம் இல்லை, ஈஸி க்வெஸ்சன் தான். சரியா? பொதுவாக டிஸ்டன்ஸ்னால் என்ன? ஸ்பீட் இன்டு டைம். ரொம்ப பேசிக்கான விஷயம். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் ஸ்பீடை வச்சு நிறைய கேள்வி வரும். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது ஒன்றுமே இல்லை, டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க டிவைடட் பை டோட்டல் டைம். அவ்வளோதான். ஓகேவா? ஒருத்தர் தான் சைக்கிளில் தான் போகிறாரு. ஓகே, பைசைக்கிளாமா 4 வழியாக போகிறாரு. ஓகே, 4 வழியாக போகிறாரு ஒரு இடத்துக்கு. அப்போ அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரியாக அவரோட வேகம் என்ன? ஸோ சராசரி வேகம் தெரியறதுக்கு எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், டோட்டல் டைம் தெரியணும். இங்கே டைமே தெரியலையே. ஸோ டைமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டைம் வேணும்னா என்ன பண்ணலாம்? டைம் வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கட்டும், இங்கே ஸ்பீடிங் அமைச்சிருங்க. அதாவது நீங்கள் பயணிக்கிற நேரம் தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க டிவைடட் பை எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, அவ்வளோதானே? அப்போ இங்கே டைம் என்ன வரும்? 20 கிலோமீட்டர் தூரம் 5 km/h ஸ்பீடில் போகிறேன். அப்போ 4 மணி நேரம் எடுத்திருப்பேன். கரெக்டாக இங்கே 15 கிலோமீட்டர் தூரம் 3 km/h போகிறேன். அப்போது 5 மணி நேரம் எடுத்திருப்பேன். இங்கே 10 கிலோமீட்டர் தூரம் 2 km/h ஸ்பீடில் போகிறேன். அப்போ இங்கே 5 hours எடுத்திருப்பேன். இங்கே 24 கிலோமீட்டர் தூரத்தை 4 km/h வேகத்தில் போகிறேன். அப்போ இங்கே 6 மணி நேரம் எடுத்திருப்பேன். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கேன்? 20 + 15 35 45 65 1 4 69 டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்திருக்கேன்? இது கிலோமீட்டர். இங்கே 10 14 20 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 0க்கு பதிலாக இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். 2 3 = 6 2 4 = 8 ரிமைனிங். ஸோ இது அவரா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 3.45 km/h ஆப்ஷன் பி. ஸோ அதை ஒரு கட்டம்லாம் போட்டு ஏதோ டஃப் மாதிரி கேட்டிருக்காங்க, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸி க்வெஸ்சன் தான். சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன். ஏ கேன் பெயிண்ட் அ பெயிண்டிங் இன் 12 days, பி கேன் பெயிண்ட் த சேம் இன் 8 days, சி கேன் பெயிண்ட் த சேம் இன் 10 days. ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் பெயிண்டிங் கேன் பி பெயிண்டட் பை ஏ if he is accompanied by both b and c together on alternate days and a starts painting on the first day alone. a ஒரு ஓவியத்தை 12 நாட்களில் வரைய முடியும், b 8 நாட்களில் ஓவியத்தை வரைய முடியும், c 10 நாட்களில் அதே ஓவியத்தை வரைய முடியும். a மட்டும் முதல் நாளில் ஓவியம் வரைய தொடங்கி மாற்று நாட்களில் b மற்றும் c இருவருடன் ஒன்றாக சேர்ந்து வரைந்தால் ஓவியத்தை முழுவதுமாக வரைய எத்தனை நாட்கள் ஆகும்? பிரமாதமான ஒரு டைம் அண்ட் வொர்க் question. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ தனியாக ஒரு பெயிண்டிங்கை எத்தனை நாளில் வரைவார், பி தனியாக எத்தனை நாளில் வரைவார், சி தனியாக எத்தனை நாளில் வரைவார் கொடுத்துட்டாங்க.
இப்போ முதல் நாள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஏ மட்டும் தனியா வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த நாள் பியும் சியும் அவரோட சேர்றாங்க. சோ இப்போ கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஏ மட்டும், செகண்ட் டே ஏபிசி மூணு பேரும், தேர்ட் டே ஏ மட்டும், ஃபோர்த் டே ஏபிசி மூணு பேரும், இப்படியே போயிட்டு இருக்குன்னா மொத்தமா எத்தனை நாள்ல அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, பெயிண்டிங் வேலை முடியுங்கிறது கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் குழப்பிக்காம ஏபிசி மூணு பேரோட எஃபிஷியன்சி நீங்க கண்டுபிடிக்கணும், ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, தனித்தனியா அவங்க கொடுத்த டேட்டாவை எழுதிக்கோங்க, அப்புறம் இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுப்பீங்க. இதுக்கு எல்சிஎம் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இதில் பெரிய நம்பர் ஏதோ அதோட அடுத்தடுத்த மல்டிபிள் செக் பண்ணுங்க. இப்போ 12 1 12 இது போகாது, இதுவும் போகாது. 12 2 24 24 இதில் போகும், ஆனால் இதில் போகாது. ஸோ அதை நீங்கள் எல்சிஎம் எடுக்க முடியாது. 12 3 36 போகாது, 12 4 48 போகாது, 12 5 60 60 இதுலேயும் போகாது, இதுலேயும் போகாது. அந்த வரிசையில் பார்த்தா 10 வரதுனால நான் 120 தான் எடுக்கணும். ஸோ 120 எடுத்தனா தான் 12 போகும், 8 போகும், 10 போகும். ஸோ இந்த 120ங்கிறது என்னோட டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ், சரியா? ஸோ 12 × என்ன போட்டிங்கன்னா 120 10, 8 × என்ன போட்டிங்கன்னா 120 15, 10 × என்ன போட்டிங்கன்னா 120 12. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்களால 10 பாக வேலையை செய்ய முடியும், ஒரு நாளைக்கு பியால 15 பாகம் வேலையை செய்ய முடியும், ஒரு நாளைக்கு சியால 12 பாக வேலையை செய்ய முடியும். அர்த்தம் மொத்தம் 120 பங்கு வேலை இருக்கு, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இவங்க சொல்றபடி பார்க்கலாம். முதல் நாள் ஏ மட்டும் எவ்வளவு வேலையை செய்வாரு? ஒரு நாள்ல அவரால் 10 வேலை செய்ய முடியும், சரியா? அடுத்த நாள் என்ன ஆகும்? ஏபிசி மூணு பேரும் சேர்ந்துருவாங்க. ஸோ மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா 10 15 25 25 35 37, அப்போ ரெண்டாவது நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 37 யூனிட் ஆஃப் வேலை முடியுது, சரியா? அப்போ ரெண்டு நாள்ல மட்டும் 47 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடியுது. ஓகேவா? 2 days 47 யூனிட் ஆஃப் ஒர்க் முடியுது. எனக்கு மொத்த வேலைங்கிறது 120. அப்போ ரெண்டு நாள்ல 47 யூனிட் ஆஃப் வேலை முடியுதுன்னா அடுத்த ரெண்டு நாள் என்ன ஆகும்? இன்னொரு 47 யூனிட் ஆஃப் வேலை முடியும். அப்போ ஆக மொத்தம் 4 நாள்ல எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாங்க? 4 நாள்ல 94 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடிச்சிருப்பாங்க, கரெக்ட் தானே? 120 தான் என்னோட மொத்த வேலையே, அதனால 120 கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி நான் நிப்பாட்டிக்கிறேன். ஓகே, அஞ்சாவது நாள் என்ன ஆகும்? 5 days 5 days 5th day மட்டும். அஞ்சாவது நாள் என்ன ஆகும்? அஞ்சாவது நாள் இவங்க வந்து ரெட்டப்படையில தான் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. இப்போ அஞ்சாவது நாள்ல ஏ மட்டும் தனியா 10 வேலை முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்பயும் என்ன ஆகுது? 104 வேலை தான் முடியுது, 104 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடியுது. ஆறாவது நாள் என்ன ஆகும்? ஆறாவது நாள் அவங்களால 37 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்க செய்ய முடியும், ஆனா அவ்வளவு வேலை இல்லை, இல்லையா? அவங்க அவ்வளோ அவங்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளோ வேலை இல்லை. 16 வேலை தான் இருக்கு, 16 பங்கு வேலை தான் இருக்கு, ஆனால் அவங்களால 37 வேலையை செய்ய முடியும். அப்படின்னா அஞ்சாவது நாள் 5 நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க, அப்புறம் 6வது நாளில் 16 வேலை தான் இருக்கு, ஆனால் அவங்களால 37 வேலை செய்ய முடியும். இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா? ஸோ ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க, நல்ல குவெஸ்டின். ஸோ இந்த அஞ்சாவது நாள் வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அஞ்சாவது நாள் இவரால 10 வேலை செய்ய முடியும். ஸோ ஆக மொத்தம் 104 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு 5 நாளோட முடியுது. 6வது நாள் வரும்போது பேலன்ஸ் இருக்கிறது 16 வேலை தான், ஆனால் அவங்களால 37 வேலையை செய்ய முடியும். ஸோ 16 × 37 நான் கண்டுபிடிப்பேன். ஸோ இந்த 16 கீழே 37 தான் அவங்க 16 1s ஆர் அப்ராக்சிமேட்லி 2s எடுத்துக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 5.5 டேஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அவங்க அதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக 5.4 கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சூப்பர் கேள்வி கேட்கலான்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 women கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 days வைல் 8 children டேக் 10 days டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். ஹவு மெனி டேஸ் வில் 2 women and 4 children டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க்? 5 பெண்கள் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்க முடியும். அதே நேரத்தில் 8 குழந்தைகள் அதே வேலையை முடிக்க 10 நாட்கள் ஆகும். 2 பெண்கள் மற்றும் 4 குழந்தைகள் பணியை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, சரியா? மென்னு உமனு சில்ட்ரன் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு ஆள் எத்தனை ஆளுக்கு சமம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உமன் இருக்குது, சில்ட்ரன் இருக்குது. கண்டிப்பாக உமனால் அதிக வேலையை செய்ய முடியும்,
சில்ட்ரனால அதிக வேலையை செய்ய முடியாது இல்லையா. அதனால தான் அந்த எஃபிஷியன்சி அதை கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சிங்கிறது என்ன, அவங்களோட ஒரு நாள் வேலை. ஓகே, ஸோ இவங்க சொல்றபடி என்ன, அஞ்சு உமன் சேர்ந்தா எட்டு நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அஞ்சு உமன் வேணும் எட்டு நாளில் மொத்த வேலையை முடிக்க, சரியா? அதாவது அஞ்சு உமன் எட்டு நாள் சேர்ந்தா வேலையை முடிக்கிறாங்க. அது எட்டு பசங்க பத்து நாளில் வேலையை முடி, ஏன்னா இவங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க, இவங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் இந்த ஃபோர் ஸ்டார் இதை நான் ஃபைவ் ஸ்டார்னு கேன்சல் பண்ணுறேன், தென் இதை நான் டூ ஸ்டார் இதை நான் அப்படி அப்படியே கேன்சல் பண்ணுறேன்னா, உமன் பை சில்ட்ரனை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரேன்னா இங்கே ரெண்டு இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் என்னோட எஃபிஷியன்சி. அப்போ என்ன அர்த்தம்னா, உமனால் ரெண்டு பாக வேலையை செய்ய முடியும், சில்ட்ரனால் ஒரு பங்கு வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு உமன் ரெண்டு சில்ட்ரனுக்கு சமம், ஒரு உமன் ரெண்டு சில்ட்ரனுக்கு சமம். அப்போ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு உமனை நாலு சில்ட்ரனாக எடுத்துக்கலாம், இல்லைனா நாலு சில்ட்ரனை ரெண்டு உமனாக எடுத்துக்கலாம். இதை ஈக்குவலைஸ் பண்ணி ஒருத்தர் எத்தனை பேருக்கு சமம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்டையும் நான் கொண்டு வந்தேன். ஓகேவா? இப்போ இவங்க கேட்கறது, ஹவு மெனி டேஸ் வில் டூ உமன் அண்ட் ஃபோர் சில்ட்ரன் டேக் டு கம்ப்ளீட் அவர். ஸோ அதே வேலையை ரெண்டு உமன் நாலு சில்ட்ரன் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிக்க முடியுங்கிறது கேள்வி. மொத்த வேலை எவ்வளோ, மொத்த வேலை எவ்வளோங்கிறது நீங்கள் உமனாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே நாற்பதுன்னு எடுத்துக்கலாம், இதே நீங்கள் சில்ட்ரனை வச்சு கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே எண்பதுன்னு எடுத்துக்கலாம். சரியா? அங்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், எல்லாரையுமே உமனாக கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போது உமனாக செஞ்சால் மொத்தம் நாற்பது யூனிட் ஆஃப் ஒர்க்கு, சரியா? ஏன்னா அஞ்சு உமன் சேர்ந்து எட்டு நாள் செய்கிறாங்க. அந்த நாற்பது யூனிட் ஆஃப் ஒர்க்கை ரெண்டு உமன் அண்டு ஃபோர் சில்ட்ரன், எப்படி ரெண்டு உமன் அண்டு ஃபோர் சில்ட்ரன் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போது ரெண்டு உமன் அப்படியே இருக்கட்டும், நாலு சில்ட்ரன் ரெண்டு உமனுக்கு சமம், கரெக்டாக? அப்போ மொத்தத்தில் நாலு உமன்னு நான் மாற்றிக்கிறேன். இந்த ரெண்டு உமன் அண்ட் நாலு சில்ட்ரனை நான் நாலு உமனாக மாற்றிக்கிறேன். அப்போ மொத்தம் எனக்கு நாற்பது வேலை, அதை நாலு பேர் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பத்து நாளில் வேலை முடியும், ஆப்ஷன் சி. ஸோ இது ஈஸியாக நினைக்காதீங்க, இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை பேர் எத்தனை பேருக்கு ஈக்குவல் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, டோட்டல் ஒர்க் என்னங்கிறத பார்த்து மாற்றி, இந்த மாதிரி ஒருத்தராக யாருனா ஒருத்தராக மாற்றி, யாராக மாற்ற போகிறீங்களோ அவங்களோட ஒர்க்கை தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன். ஏ கார் கவர்டு 240 கிலோமீட்டர் இன் ஃபைவ் ஹவர்ஸ், இஃப் இட் ட்ராவல்ஸ் வித் ஆஃப் ஆஃப் இட்ஸ் யூஷுவல் ஸ்பீட், தென் ஹவு மச் மோர் டைம் இட் வில் டேக் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். ஒரு கார் அஞ்சு மணி நேரத்தில் 240 கிலோமீட்டர் பயணிக்கிறது, வழக்கமான வேகத்தில் பாதியுடன் பயணித்தால் அதே தூரத்தை கடக்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப பேசிக் க்வெஸ்சன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணணுங்கிற தேவையில்லை, நீங்களே பண்ணலாம். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகிறேன். எ மேன் கவர்ஸ் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் பை ஸ்கூட்டர் அட் 64 கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் இ ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்டார்டிங் பிளேஸ் ரைடிங் எ பைசைக்கிள் அட் 16 கிலோமீட்டர் பர் அவர் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி. ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஸ்கூட்டரில் 64 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் கடக்கிறான், அவன் 16 கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் சைக்கிள் ஓட்டி தொடக்க இடத்திற்கு திரும்புகிறான், முழு பயணத்திற்கான சராசரி வேகத்தை கண்டறியும். ஸோ அதே க்வெஸ்சன், ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இது ஒரு கான்செப்ட். பட் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து அதாவது இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே அப்படியே திரும்பி வராங்க, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் ஒன்று தான், போகும்போது ஒரு ஸ்பீடு வரும்போது ஒரு ஸ்பீட். இப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், என்னன்னா 2 × S1 × S2 / S1 + S2. அதாவது ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருவாங்க, போகும்போது இந்த ஸ்பீடு வரும்போது இந்த ஸ்பீடுன்னு. ஆனால் அவங்க போயிட்டு வர அந்த தூரங்கிறது சேம், ஸ்டார்டிங் பிளேஸும் எண்டிங் பிளேஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ 2 × ரெண்டு ஸ்பீடு என்ன, ஒன்று 64 இன்னொன்று 16 / 64 + 16 பண்ணனா 80. ஸோ அது 16 × 5 போயிடும். தென் 128/5 நான் சால்வ் பண்ணனா 25.6 கிலோமீட்டர் பர் அவர் ஆப்ஷன். ஓகே, 25.6. இது எப்போ பொருந்தும், ஒருத்தங்க ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரே எண்டிங் பாயிண்ட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்பீடு, வரும்போது ஒரு ஸ்பீடு, இப்படி போனால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டைம் எவ்வளோ, இதை நீங்கள் தாராளமாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ மென்சுரேஷன்லேருந்து கேட்கப்பட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எ கோன் ஆஃப் ரேடியஸ் 9 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 15 சென்டிமீட்டர்ஸ் மெல்டட்
and made into a cylinder of height 45 cm, the diameter of the cylinder is 9 cm ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு கூம்பு உருக்கி 45 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட உருளையாக செய்யப்படுகிறது. உருளையின் விட்டம் என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க மென்சுரேஷன்ல ரொம்ப அதிகமா எல்லாம் எக்ஸாம்லயும். என்னன்னா, ஒரு ஷேப்பை உருக்கி இன்னொரு ஷேப்பா மாத்துவாங்க. ஒன்னு, ஒரு ஷேப்பை உருக்கி அதே ஷேப்பாக மாத்தலாம், இல்ல ஒரு ஷேப்பை உருக்கி வேற ஷேப்பாக மாத்தலாம். இங்க வேற ஷேப்பா பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒரு கோனை உருக்கி சிலிண்டரா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உருக்கி இன்னொரு ஷேப்பா மாத்தும் போது இதோட கன அளவும் அதோட கன அளவும் எப்பயுமே சமமா இருக்கும். வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாம இருந்தா, ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயம்ல வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதோட வால்யூம் இதோட வால்யூமுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ கோனோட வால்யூம் சிலிண்டரோட வால்யூமுக்கு ஈக்குவல். கோனோட வால்யூம் என்ன? 1/3 πr ஸ்கொயர் எச். சிலிண்டரோட வால்யூம் என்ன? πr ஸ்கொயர் எச். அப்போ இந்த பைக்கு இந்த பை அப்படியே கேன்சல் ஆயிருமா? இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு. ஸோ இதுக்கு 1/3 இன்டூ ரேடியஸ் என்ன? 9 × 9 × ஹைட் என்ன? 15 ஈக்குவல் டு, இங்கே தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும், டயா கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் இல்லை டயா இன்டு சிலிண்டரோட ஹைட் என்ன? 45. ஸோ கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 5 r 3 r 3 3 அப்படியே போயிடும். அப்போ ரேடியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு 9 கிடச்சிருக்கு. அப்போ ரேடியஸ் என்ன? 3 cm. ரேடியஸ் 3னா டயா என்ன? இன்டு 2 6 cm. ஸோ 6 cm எனக்கு ஆப்ஷன் சீல. ஸோ உருக்கி இந்த மாதிரி பண்ணுற கொஷின் ரொம்ப அதிகமாக கேட்கப்படும். ஒரே விஷயத்த ஞாபகம் இருக்கணும், அதோட வால்யூம் இதோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். த டயமீட்டர் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 14 cm அண்ட் ஹைட் இஸ் 2 cm. த சம் ஆஃப் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ். வட்ட உருளையின் விட்டம் 14 cm மற்றும் உயரம் 2 cm, அதன் பக்க பரப்பளவு மற்றும் மொத்த பரப்பளவின் சரியா கூட்டுத்தொகையை கண்டறியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஆப்பில் 0 to i level கோர்ஸ் எடுத்து படித்தவங்க இதை மைண்டில் கூட சால்வ் பண்ணுவீங்க. சரியா என்ன இங்கே கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட டயா கொடுத்துட்டாங்க. டயா 14னா இப்போ ரேடியஸ் என்ன? 7. சரியா ஹைட்டு 2 cm. இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் பக்க பரப்பளவும் மொத்த பரப்பளவோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும், ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இதுதான் கேள்வி. சரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இதோட சுற்றி இருக்கு இல்லையா, இதோட ஏரியா மட்டும், அதாவது மேலே இருக்கிற இந்த போர்ஷனையும் கீழே இருக்கிற இந்த போர்ஷனையும் ஆட் பண்ணாமல் இதை சுற்றி இருக்கல இந்த உருளையை அது மட்டும்தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இதை சுற்றி இருக்கிற இந்த உருளையோட சுற்றி இருக்கிற ஏரியா, அப்புறம் மேலே உள்ளது கீழே உள்ளது இது ரெண்டுமும் ஆட் ஆகும். அப்போ இதை சுற்றி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πrh சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா இந்த சுற்றி உள்ளது அந்த 2πrh பிளஸ் இந்த போர்ஷன்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, இதுல ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா. அப்போ இங்க ஒரு πr² அங்க ஒரு πr². ஸோ 2πr². ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 2πr × h+r சொல்லலாம், காமனாக எடுத்துட்டு. ஓகேவா, இப்போ தனியாக இதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2πr h. பை ஆர் என்ன? 14 × h என்ன? 2. ஸோ இது 2 r போயிடும். 2 × 2 = 4, 4 × 2 = 8. அப்போ 22 × 8 என்ன? 176. ஸோ இதை ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2πr × h+r. ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு, 14 யூஸ் பண்ணிட்டேன். சரியா, 7 தான் நீங்க யூஸ் பண்ணுவோம், ஏன்னா டயா இல்ல. சோ இது 7, இங்கேயும் 7. 7 × 7 கட்டு, 22 × 4 = 88. சோ 2πr × h+r. h+r னா 2 + 7 என்ன? 9. சோ இந்த 7 × 7 கட்டு, இங்க என்ன வந்துரும்? 44 × 9. சோ 396. சோ இந்த ஒரு 396 பிளஸ் இது ஒரு 88. நான் ஆட் பண்ண அப்படின்னா 4 remaining 1 8 remaining 1, 484 cm² ஆப்ஷன் சில. ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஜிடிக்கான வேகன்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தடவை பல்கான வேகன்சி. சரியா, ஸோ வேகன்சிலாம் ரிவைஸ் ஆகும், இன்னும் கூட அதிகமாக வேகன் சான்சஸ் இருக்கு. ஸோ 1 by 1 நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. கான்செப்டுவலாக நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னா மென்சுரேஷன்லாம் ஒரு சூப்பரான சாப்டர். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள், அண்ட் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.